மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி சீர்காழியில் வணிகர்கள் கடைகளை அடுத்து கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் இன்று இரண்டாவது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சீர்காழியில் கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 15,000 மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளதால் பல லட்சம் மதிப்பிலான வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தான் இந்த மாவட்டத்தின் தலைநகராக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை மாற்றினால் இங்கு உள்ள மக்கள் பலவித இன்னல்களை அடைவார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்த போது உருவாகியிருக்க வேண்டும், அப்பொழுதும் அமையவில்லை. இதுதான் சரியான தருணம். காலம் காத்த கூடாது என்று தமிழக அரசை கோரி மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக 100,000 கடிதத்தை தமிழக முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.